இந்த அந்த வேட்டையில் வர அந்த விஷயத்தை நீங்கள் கணக்கு எடுக்க தேவையில்லை. ஏன்னா வேட்டையே ஒரு ஊர்பலாய் மாதிரி போயிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு ஆளோட கோபம் அப்படின்னு சொன்னால் அந்த யாரையாவது வச்சு ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே இந்த இப்போ நாங்கள் இதை செஞ்சுட்டு போகிறோம், இதை செய்கிறது வந்து நல்லது தான் நடக்குது. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வைக்கத்தான், இப்போ நாங்கள் இந்த தர்மத்தை தர்மம் கொடுக்குறத பாயில் வச்ச மாதிரி தேங்காய்லாம் நிலத்தில் அவனை வச்சுக்கிறோம் நாங்கள், சரியா? அதாவது இந்த குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதிக்கு இதை தூக்கி பிடிக்கிறேன். சரி, இதால் எவ்வளோ நல்ல நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இதை பற்றி பார்க்காம அந்த பாயில் வச்சு தர்மம் செய்கிறன்றத விமர்சனமாக எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே என்னை பார்த்தனே கோவந்தான் வந்துச்சு. அப்படி சொல் நானே தான் அந்த அதுக்கு நான் ஒரு பதிலும் போட்டேன் நான். சரி, இதை விட நல்ல முறையும்தான் செல்லுங்க, நாங்கள் செய்கிறவங்களை திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு. அதாவது அதை செய்ய மாட்டாங்க, செய்கிற அந்த வெக்கல்ல படுத்து என்னவோ மாதிரி அவங்க செய்கிறதும் இல்லை, செய்ய விடுறதும் இல்லை. சரி, அவங்க இதுவரைக்கும் அப்படி அபிப்பிராயம் சொல்கிறாங்களே, என்ன செஞ்சன்றதை கேட்டு பாருங்களேன் அவங்க சமூகத்தை, சரியா? அதனால் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிற நேரம் அதுக்கு குறைகான்றாக்கத்தான் கூட. அது விசேஷமாக இந்த வேட்டை வேட்டையை பற்றி எனக்குன்னா ஒரு ஒரு அணு அளவுக்கு கூட நல்ல அபிப்பிராயம் இல்லை, சரியா? அவங்க என்னமோ ஒரு ஊடகம் சொல்லி போட்டுக்கொண்டு ஊரில் ஊர் வேலைகளுக்கு மட்டும்தான் இதாகிடும். ஊரில் நல்ல விஷயங்களை பற்றி பேசலை பாருங்கள். அது செய்த பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட அகலை தூக்கி உசத்தி பிடிச்சிக்கொண்டு அவங்கள செஞ்சுட்டு மற்ற அகலை விமர்சிக்கிறேன். அதில் என்ன அதில் மீனிங் என்னதுன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கிக்க, அதை ஏ அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றியத்தை பற்றி புகழ்கிற, ட்ரெஸ் போர்டை பற்றி புகழ்கிற, திரும்ப மினிஸ்டர்ஸ்மாரை பற்றி புகழ்கிற, இதெல்லாம் வந்து அடுத்தாங்க ஜாலராக அடிக்கிற புக்கு இதாக போயிட்டுது. சரி, ஒரு நல்லதாக நல்லதாக சொல்லணுமே. இப்போ நாங்கள் இப்படி ஒரு இது இது கல்வி நேரம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அப்போ இதை விமர்சிக்கிறது பதிலாக அவர் பாராட்டினா இன்னும் நாலஞ்சு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னத்தை எங்கள்ட வீட்டுக்காக கொண்டு போகிறோம், இல்லாட்டி வேற எங்கேயும் கொடுக்குறதா, சரியா? அடுத்தது ஏழைகளுக்கு தான் இது போய் சேருது. அப்போ ஏழைகளுக்கு கொடுக்குறத பாயில் வச்சுட்டு பாயில் வச்சு கொடுக்குறன்றதை மட்டும் வச்சு விமர்சிக்கிறேன்னு சொன்னால் அவங்களோட நோக்கம் என்ன, சரியா? அதனால் நீங்கள் அப்பத்தியெல்லாம் கணக்கெடுக்க வந்தவர்கள் உண்மையில் வேட்டையை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அபிப்பிராயம் இன்னமே இல்லாமல் போயிட்டுது. ஏற்கனவே நல்ல அபிப்பிராயமிக்கல. அதுக்கு பிறகு அடுத்தது இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இதுவரைக்கும் எங்கள்கிட்ட ஊரை பற்றி வந்த அந்த அபிப்பிராயங்களை இதை பாருங்கள், எல்லாமே அடுத்தாக்களுக்கு என்னமோ அது சேறு பூசுகிற மாதிரி, இல்லாட்டி சொந்த கோவங்களை இதாக்குற மாதிரி உள்ள விஷயங்கள் தான் செஞ்சுக்கிறாங்க, சரியா? அதனால் நீ அதை அநேகமாக நான் நினைக்க மாட்டேன் ஊரில் எல்லாருமே வாசிக்கிற ஒரு பேப்பர்னு சொல்கிறேன். ஏன்டா அந்தளவு மோசமான தன்மையை தான் அவங்க டீக்குது, சரியா? ஒரு பேப்பர்னு சொன்னால் ஊடக தர்மம் மிக்கணுமே, நல்லதை நல்லதாக சொல்லணும், மோசமான அபிப்பிராயம் சொல்லணும், அதுக்கு மாற்று அபிப்பிராயம் சொல்லணும். இது ஒன்றுமே இல்லாமல் சும்மா சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி விமர்சிக்கிறன்றது வந்து அது பத்திரிகை தர்மத்துக்கு மழை இல்லை. அது அவங்கள அந்த வாசிக்கக்கூடிய ஆக்களோட அந்த வெறுப்பை இதாக்கி அந்த வாசகர்களை குறைக்கிற வேலையில் தான் செய்கிறாங்க, சரியா? அதில் இருக்கிற இந்த கற்று எழுதுறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் எழுதுறாங்க. அது இது மாதிரி விமர்சனம் எழுதுறாக்கள் மட்டும்தான். இனி அந்த அந்த விமர்சன எழுதுறாக்களை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? நாங்கள் அதை பற்றிலாம் கணக்கெடுக்க தேவையில்லை சார்.